என்ன தாண்டி ஆச்சு? ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதுக்கப்புறம் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடா உன் கதைன்னுட்டு. என் கதைக்கு நான் தான் ராஜா, என் கதைக்கு ராணியா வருவீங்களா? அப்படியே கேட்டுட்டானா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நீ சொல்லி தொலையண்டி. கதைக்கு மட்டும் ராணியா போதுமா? அப்படியா சொன்ன? ஐ லவ் யூ. லவ் யூ டூங்க. அப்போ நீ கமிட் ஆயிட்டியா? இவகிட்ட தான் ஃபோன் இருக்க மாதிரி, என்கிட்ட கூட தான் கேம் இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள வந்து உட்காரது கூட தெரியாமல் ரெண்டு பேரும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, பாம்பு கேம் விளையாடிட்டு இருந்தேன். என்ன கேம் அப்போ? சரி சரி, அக்காவுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. டீ. ஏய், அங்க நின்னு என்னடி வாய் பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் டீ எடுத்துட்டு ஏய், அங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? வா.
அப்பாடா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. மிருதுளா, ரம்யா இருந்தால் கொஞ்சம் ஃபோன் கொடுமா. அவன் எங்க ஆண்டி, இங்கே இருக்கா? என்னது, அங்கே இல்லையா? அங்கே தானே வரேன் சொல்லிட்டு வந்தா. இங்கே இல்லைனா இங்கே இல்லை ஆண்டி, அவ ரெஸ்ட் ரூமில் இருக்கா. ஓ, அவளுக்கு ஃபோன் பண்ணம்மா, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. அவள் ஃபோனு ஆ என் கையில் தான் ஆண்டி இருக்கு. அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் பண்ணலான்னு வந்தேனா கரெக்டாக கூப்பிட்டீங்க. உனக்கு உடம்பு சரியில்லையாமே, இப்போ எப்படி இருக்கு? ஆ பரவாயில்ல ஆண்டி. என்னம்மா நான் சொன்னே இருமுற? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தானே ஆண்டி எனக்கே தெரியும். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை ஆண்டி, நல்லா இருக்கேன். இன்னும் வரலையாம்மா அவ? அவ இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் ஆண்டி இருக்கா. ஏய், என்னடியாச்சு இவ்வளோ நேரம் பாத்ரூம்ல? சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஆ சரிம்மா. ஏண்டி அவன் கூட போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன், நீ கம்பிட்டு வர்றதுக்கு நான் சாவணுமா? இல்லடி, நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணனா பிஸி பிஸின்னு வந்துச்சு. எப்படியே எங்கள் அம்மா தான் உனக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியும், அதான் அப்படியே வந்துட்டேன். இனிமேல் என் பேரை சொல்லிட்டு அவன் கூட போன சாவடிச்சிருவேன். ஏய் மிருதுளா, எனக்கு உன்னை விட்ட வேற யாருடி இருக்கா? போய் தொலை. சரி போயிட்டு வரேன், ஒரு நிமிஷம். எங்க அந்த கோணம் வாய கீழே இருக்கான். சிவ, வர வர நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் பாத்துக்கங்க. நான் இங்க ஒருத்தி காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், உனக்கு தெரியலையா? என்னம்மா, வர வர உங்க அப்பா பண்றது எதுவுமே சரியில்லடி. சரியா தானே இருக்கு? ஓ, நீ உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா? அட ஆமா, உங்க அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்காரு. யார் அந்த கடன் அடைப்பா? நான் கொடுக்கறேன். நீ குடுப்பியா? எப்படி குடுப்ப? ஜிபே பண்ணிடுறேன். வர்ற கோவத்துக்கு ஒண்ண பிடிச்சிருக்கு. பிடிக்கும்டி பிடிக்கும், நான் கோவமா இருந்தா உனக்கும் பிடிக்கும், உங்க அப்பனுக்கும் பிடிக்கும். ஏடி நான் இங்க ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க? அம்மா, அது அழுறதுக்கு பதிலாதம்மா சிரிச்சிட்டேன். இப்போ உண்மையா அழுவ பாரு. முதல்ல உன் நம்பர் பிளாக் பண்ற போடி. நான் கட் பண்ண மாட்டேன், நீ தான் கட் பண்ணும். இப்போ நீ கட் பண்றியா இல்ல நாங்க கட் பண்ணட்டுமா? போங்கடி. அப்புறம் இந்த மாச கடைசியானா கையில காசே நிக்க மாட்டேதுடி. ஆனா அந்த ரம்யா பாரு, ஜாலியா இருக்கா. அவன் ஆளே எல்லா செலவையும் பாத்துக்கிறான். இந்த மாசம் ஷாப்பிங் போலான்னு நினைச்சேன், ஆனா அவளுக்கு எல்லாத்தையும் ஆளே வாங்கி கொடுத்துட்றான். இந்த மாச கடைசியானாதான் இந்த ரீசார்ஜ் எல்லாம் முடிச்சு போகுது தெரியுமா? எனக்கும் தாண்டி
ஆனால் அவளுக்கு ரீசார்ஜ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் ஆள் போட்டு விட்டுருவான். எல்லாம் கூடும். உனக்கு என்னப்பா, ஆள் இருக்கு, நீ ஜாலியா இருக்க. கமிட்டாரவங்களுக்கெல்லாம் ஜாலி தான், எங்களை மாதிரி சிங்கிள்ஸ்க்கு தான் கஷ்டமே. என்ன சொன்ன கமிட்டனா ஜாலியா? உன்னெல்லாம் ஒரு 8 மணி நேரம் போன் பேசல பேசுவியடி. பேசுவியா சொல்லு, பேசுவியா? அண்ணா, நான் பேசிருக்கேன் டி, நான் பேசிருக்கேன். உன்னெல்லாம் ஒரு மொக்க ஜோக்கு சிரிக்க சொன்ன சிரிப்பியா? எப்படி ஒரு மொக்க ஜோக்கு சிரிப்பியா சொல்லி? கம்மிட்டானா 1000 போய் சொல்லணும், 60,000 சாரி கேட்கணும், அப்பா அம்மா கிட்ட திட்டெல்லாம் வாங்கணும். அன்னைக்கு நான் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போது நீ ஜிபே பண்ணு போட்டு நான் நச்சரிச்ச. உனக்காக ஒரு 5 நிமிஷம் ஜிபே பண்ண ஒதுக்குனேன். ஆனால் அவன் என்கிட்ட 6 நாள் கோச்சிக்கிட்டான் தெரியுமா? பேச ஒன்றுமே இல்லைன்னாலும் பேசுன்னு சொன்னால் என்னடி பண்ணுவேன்? தூங்கிடுவேன். தூங்கிடுவேல, ஆனால் நான் தூங்க மாட்டேன். தூக்கம் வருதா பேபின்னு கேட்பான். இல்லை பேபி அப்படின்னு போய் சொல்லி நைட் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து பாரு, என் கண்ணெல்லாம் எப்படி டாஸ்க்குள் வந்திருக்குன்னு. அதெல்லாம் விடு, முன்னாடிலாம் பர்த்டே டே மட்டும்தான் ஸ்பெஷல் டே. ஆனால் இப்போல்லாம் ஏதோ ரோஸ் டேவா, ப்ரப்போஸ் டேவா, சாக்லேட் டேவா, ஹக் டேவா, கிஸ் டேவா, அதுக்கப்புறம் தான் வேலண்டைன்ஸ் டேவா. எப்போவோ வரப்போகிற பர்த்டேக்கு இப்போ இருந்தே ஸ்டேட்டஸ் வச்சு அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி அது அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்னு பயந்துட்டு இருக்கும் போதே அடுத்த மாதம் ஆனிவர்சரி வந்துடும். அதுக்கும் கிஃப்ட் வாங்கணும், பிளான் பண்ணணும். இப்போ சொல்லுங்கடி, கமிட்டட் லைஃப் ஈஸியா கஷ்டமா? இவங்க எப்படியும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமிட்டட் கேர்ள் லைஃப் ஈஸியாக கஷ்டமானு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே, பாய்.